வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன். இந்த பொண்ணே நீங்க அவ கண்ணால சுக்குற அவ உன்னால சிக்கு மச்சான் சாக்குற மச்சான். ஏடா ஏடா, இத்தனை வருஷமா ட்ரை பண்ணி பின்னால சுத்துற உன்னால சாவுற அவ முன்னால நிக்கிறான், அந்த கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், லக்குதான் உனக்கு அடிச்சிருக்கு, அட உன்னால சிக்கிறேன், உன்னால திக்கிறேன், உன்னால விக்கிறேன். அஸ்கா சர்மாக்கு கோலிய போல் உனக்கு தான் நானோ சொன்ன பாப்பா, அட உன்ன நடாபுற உன்னால சாப்பிடுறேன். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துட்டு, டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா, உன் கூட சேர்ந்து வாழ ஆசை தான் வந்துட்டு, டேட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா. அவ முன்னால நிக்கிற அவ கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற பின்னால சுத்துற உன்னால சாப்பிடுற. அவ முன்னால நிக்கிற அந்த கண்ணால சொக்கிற, தன்னால சிக்கிற ஒன்ன நடாபுற ஒன்னால சா. எனக்கு மொத்தம் பத்து பேரு தான் அத்த பொண்ணுங்க, இருந்தும் நாட்டுக்கு அடிச்சது உங்க பேருங்க. ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையே. தெரியும், எனக்கு விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. எனக்கு கல்யாணம் ஆயசுதான் பண்ணவா.